ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी सुधीमहि दण्डो दुर्गी प्रसोदया वणक्कम உங்கள் ஜோதிடர் மகாராஜன் பேசுகின்றேன். ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆவணி மாதம் 16ஆம் தேதி பெயர்ச்சியாகின்றனர். ராகு கேதுவை பற்றி நிறைய பேசலாம், இருந்தாலும் சில குறிப்புகளை மட்டும் இங்கே பார்ப்போம். சுபவர்ணபானு என்ற அசுரன் தேவர்களிடையே அமர்ந்து திருட்டுத்தனமாக அமிர்தத்தை உண்டதனால் அதை சூரியன் சந்திரன் காட்டி கொடுத்து விஷ்ணுவின் கோபத்திற்கு ஆளாகி தன் கடாயுதத்தால் அவரை அடிக்க அவர் அமிர்தம் உண்டதனால் சாகாவரம் பெற்று ஒன்று கேதுவாகவும் மற்றொன்று ராகுவாகவும் மாறியது. இவர்கள் எம்பெருமானை தவமிருந்து கிரகப்பதிவை அடைந்தனர். சூரிய சந்திரனால் காட்டி கொடுக்கப்பட்டதால் சூரிய சந்திரன் ஜென்ம பகையாக மாறினர். இதனாலேயே இந்த ராகு கேது பெயர்ச்சி சுழற்சியினால் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுகிறது. ராகு ஒருவர் ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் அவர் திசை நடக்கும் காலங்களில் மிக உயர்ந்த நிலைக்கும் உன்னத நிலைக்கும் கொண்டு செல்பவர் ராகு கேதுக்கள். அதனாலேயே ராகை போல் கொடுப்பார் இல்லை, கேதை போல் கெடுப்பார் இல்லை என்ற பழமொழியும் உருவானது. அப்படிப்பட்ட ராகு கேது பெயர்ச்சி இதுவரை மிதுனத்தில் இருந்த ராகுவும் தனுசுவில் இருந்த கேதுவும் வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ரிஷபத்திற்கும் ராகு ரிஷபத்திற்கும் கேது விருச்சிகத்துக்கும் பெயர்ச்சியாகின்றனர். துலாம் ராசி ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். துலாம் ராசிக்கு இதுவரை 3ஆம் இடத்தில் இருந்த கேது இப்போ 2ஆம் இடமான விருச்சிகத்தில் மாறுகிறார். துலாம் ராசிக்கு 9ஆம் இடமான மிதுனத்தில் இருந்த ராகு இப்போது 8ஆம் இடமான ரிஷபத்தில் மாறுகிறார். இந்த ராகு கேது பெயர்ச்சி வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆவணி மாதம் 16ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சியாகின்றனர். இதுவரை 3ஆம் இடத்தில் இருந்த கேதுவும் சனியும் 2ஆம் இடத்துக்கு வருவதால் பண விரயங்களை தந்தாலும் இந்த ராகு கேது 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் அமர்வதால் தன விரைவுகளை குறைத்தாலும் வரும் நவம்பர் மாதத்துக்கு மேல் குரு நல்லிடத்தில் அமர்வதால் தன விரைவுகள் மேலும் மேம்படும். வாக்கு சுத்தமாயினும் வந்த தடை நீங்கிவிடும். அக்கம் பக்கம் அனுசரணை இல்லை என்றாலும் உற்றார் உறவினர்கள் ஓரக்கண்ணால் பார்த்தாலும் ஒன்றுக்கு 2 முறை யோசித்தால் உண்மைகள் புரிய வரும். நன்மையாய் எதையும் மாற்றிக்கொள்வீர்கள். நலமுடனே சிறப்பாக அமைந்துவிடும். குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை மேலோங்கினாலும் அனுசரணையுடன் நடந்தால் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தால் பிரச்சனைகள் குறையும். மேலும் கடினமாக வராமல் பொறுமையுடன் செயல்பட்டால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அகலும். உற்றார் உறவினர்கள் இவர்கள் அனைவரிடமும் கொஞ்சம் பொறுமையுடன் நிதானமுடன் செயல்பட வேண்டும். 9ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு சில நீண்ட தூர பயணங்களை ஏற்படுத்தி கொடுத்தாலும் நிதானமுடனும் கவனமுடனும் செல்ல வேண்டும். பிள்ளைகள் படிப்பில் மிகுந்த கவனம் தேவை. உயர்கல்வி பெறுவோர் மிகுந்த கவனம் தேவை. தொழிலில் தடங்கல்கள் வந்தாலும் தாராளமாக பணவரவு ஏற்படும்.
அதை பொறுமையுடன் கையாள வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர், மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடன் பொறுமையாகவும் கவனமுடன் செயல்பட வேண்டும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் சங்கடத்தை தராமல் அமைதியுடன் இருக்க வேண்டும். வண்டி வாகன சேர்க்கை பார்ப்போம். வண்டி வாகன சேர்க்கை பொறுமையுடன் கையாள வேண்டும். வரும் நவம்பர் மாதத்திற்கு மேல் தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம். புதிய தொழில் வகுப்பு செய்வோர் சக ஊழியர்களிடம் கவனத்துடன் செயல்பட வேண்டும். தனவரவு தட்டுப்பட்டாலும் பொருள் வரவு மேம்பட கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டும். சனி பெயர்ச்சிக்கு பின்பு ஒரு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்க்கலாம். குரு பெயர்ச்சிக்கு பிறகு மேலும் ஒரு சிறந்த காலம் என்றே சொல்லலாம். ஆகவே இந்த ராகு கேது பெயர்ச்சி கொஞ்சம் கஷ்டத்தை முன்னோக்கி முற்பகுதியில் தந்தாலும் பிற்பகுதி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் செயல்பாட்டையும் வருமானத்தையும் தரும் என்று ராகு கேது பெயர்ச்சியால் எதிர்பார்க்கலாம். மேலும் ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனம், பொருள் சொத்து, சுபாசோர்க்கை இவை அனைத்தையும் கொஞ்சம் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். இந்த துலாம் ராசினியர்கள் ராகு கேது பெயர்ச்சிக்கு பின்பு திருநாகேஸ்வரம் சென்று ராகு பவானை ராகு காலத்தில் வழிபட இந்த ராகுவானால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும். அதன் பிறகு பட்டீஸ்வரம் சென்று துர்க்கையம்மனை ராகு காலத்தில் வழிபட உங்களது பிரச்சனை அகலும். மேலும் கதிராமங்கலம் சென்று ராகு காலத்தில் நெய் தீபம் ஏற்றி அல்லது எலுமிச்ச தீபம் ஏற்றி துர்க்கையம்மனை வழிபட இந்த துர்க்கையம்மனால் ஏற்படுகின்ற தோஷம் விலகும். நன்மைகள் ஏற்படும். பொருளாதார சிக்கல்கள் மற்றும் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபட அம்மனை தரிசித்து நலம் பெற வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த கேது இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நண்பர்கள்ட்ட மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயங்கள்லயும் ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு கொடுத்த வாங்குறது ரொம்ப கஷ்டம், வாங்கினத கொடுக்கறது கஷ்டம் அப்படிங்கிறது இந்த ராகு அல்லது கேதுனுடைய வேலை. அதனால இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற கேது சில சின்ன சின்ன பிரச்சனையை கொடுத்தாலும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற ராகு சில யோகங்களையும் பெறுவதற்கு பவர் உண்டு. அதனால முடிந்தவரை ரொம்ப நிதானமா நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் ரொம்ப கவனமா இருக்கணும். மேலும் இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற கேதுவா ஆடு விவசாயிகள் அல்லது தொழில் புரிவோர் உத்தியோகஸ்தர்கள் இவர்களெல்லாம் ஊழியர்களிடமும் மற்ற நண்பர்களிடமும் ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டும். அப்ப ஒன்பதாம் இடராக தகப்பனுடைய சொந்தங்கள்ல பிரச்சனைகள் இருந்தாலும் தாய் வழி தந்தை வழியே உறவினர்கள்ட்ட இதுவரை இருந்த பிணக்குகள் அகலும். ஒன்பதாம் இடராக நீண்ட தூர பயணம் இவளை மேற்கொள்ள வைக்கும். பயணம் செய்யும் போது மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். இவை அனைத்தும் வரும் நவம்பர் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு பிரச்சனைகள் அனைத்தும் அகலும். அதன் பிறகு வருகின்ற சனி பெயர்ச்சி டிசம்பர் மாத சனி பெயர்ச்சி உங்களுக்கு மேலும் சிறந்த ஒரு நல்ல வழியை அல்லது நல்ல பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுக்க இவை அனைத்தும் மிகுந்த காலம் என்றே சொல்லலாம்.